வணக்கம் நேயர்களே, இதழ் டிஎன்டிஆர் ஊடகம் வழங்கும் யாரோ யார் இவரோ நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். பகுதியொன்றாக நமது கலைஞர் மயிலையூர் இந்திரன் அவர்களை சந்தித்து பல கேள்விகளை அவரிடம் தொடுத்து அவர்களிடமிருந்து பொருத்தமாய் பதில்களை பெற்றுக் கொண்டோம் இல்லையா? இன்று அவரோடு பதில்கள் இன்னும் என்னுடைய கேள்விகளுக்கு பொருத்தமாய் அமைய இருக்கின்றது. பகுதி இரண்டாக இந்த நிகழ்ச்சிக்குள் உங்களை மகிழ்ச்சியோடு அழைத்துச் செல்கின்றேன். வாருங்கள், அவரை சந்திப்போம், பல கேள்விகளை தொடுப்போம், விடைகளை பெற்றுக்கொள்வோம். இன்னும் ஒரு கலைஞனின் வாழ்வு எப்படியெல்லாம் சிறப்பதற்கு அவரது உழைப்பும் அவரது முயற்சியும் அவரது விடாத நேசிப்பும் எவ்வாறெல்லாம் பங்காற்றி இருக்கின்றது என்பதை அறிந்து பெருமிதம் கொள்வோம். அவர் போல ஒரு கலைஞனாக நிலையாக வெற்றி பெற நாமும் முயற்சி செய்வோம். வாருங்கள். சரி அண்ணா, நீங்கள் மொத்தமாக கலைஞர் தான், நீங்கள் கலை படைக்கிறீர்கள் என்று எல்லோருக்குமே தெரியும். ஆனால் ஒரு கலைஞனுக்கு கட்டாயமாக இருப்பது ஆவணப்படுத்துதல். அப்ப ஆவணமாக இதுவரை பதிவாகிய உங்கள் கலை பொக்கிஷங்கள் பற்றி கொஞ்சம் என்று சொல்ல போனால், யூடியூப்பிலே கண்ண நாடகங்கள் இருக்கிறது. அதை விட என்னுடைய ஃபேஸ்புக்கிலே அன்றாடம் செய்கின்ற வாரத்துக்கு ஒரு நாடகம் போய்கொண்டிருக்கும் அது இருக்கும். பாடல்கள் என்று பார்த்தால் முள்ளிவாய்க்கால் பாடல்கள், மாவீரர் பாடல்கள் என்று ஏராளமாக செய்திருக்கின்றேன். பாடல்கள் நான் எழுதியிருக்கிறேன். கனடாவில் இருக்கின்ற சுதர்சன் அவர்களுடைய இசையிலே பாடியிருக்கின்றேன். தாயகத்திலே பிரியன் அவர்களுடைய இசையிலே பக்தி பாடல்கள் பாடியிருக்கின்றேன். எனது அன்புக்குரிய என்னுடைய உடன்பிறவாத சகோதரன் தம்பி உமா சதீஷ் அவர்கள் சிறந்த இசையமைப்பாளர், அவருடைய இசையிலே பல பக்தி பாடல்கள், மாவீரர் பாடல் பாடியிருக்கின்றனர். அவர் எனக்கு ஒரு வலதுகரம், என்னுடைய கச்சேரிக்கு ஹார்மோனியம் வாசிக்கிறது உமா சதீஷ் அவர்கள், லோகேஷ் அவர்கள் வாசிப்பார், தபேலா வந்து தரன் அவர்கள் இருக்கிறார், சுதர்சன், விமல், கணேஷ் அவர்களுடைய இசையிலெல்லாம் கீபோர்ட் இதில் வாசிக்கிறேன். கன பாடல்கள் இருக்கிறதம்மா. இப்ப ரத்தத்திலே சிவந்த இருவட்டுகள், குறிப்பாக இருவட்டுகள் உங்களுக்காக வெளிவந்த இருவட்டுகள், இருவட்டுகள் பாடி போட்டு ஒவ்வொரு சீடியா அப்படியே விட்டுரும். ஒவ்வொரு பாடல் மாவீரர்களுக்கும் முள்ளிவாய்க்காலுக்கும் செய்திருக்கின்ற இம்முறை நீங்கள் நினைக்கு நான் தில்லட்சுமம் அவர்களை கேட்டிருந்தாலும் தெரியும், அவருடைய இசையில கூடுதலா பாடினது நான் தான். ஏன்னால் அவ்வளவு பாடல் பாடி இருக்கின்றேன். இம்முறையும் நல்ல பாடல், கடற்புலிகளுக்கு ஒரு பாடல் ஒன்று இன்னொருத்தர் எழுதியிருந்தார், அதுக்கு மட்டமைத்து பாடி இருக்கின்றேன். கணக்க இருக்குதம்மா, நான் எதே மாமன அது அங்கங்க இருக்குது. சரி, கலைஞர்களுக்கு என்று சில சில கொள்கைகள் இருக்கு. இப்படித்தான் இந்த கலைத்துறையில் நான் இப்படித்தான் இருக்க வேண்டும். இந்திரனாக என்ன குறிப்பிட்டு சொல்லக்கூடிய கொள்கை? மதியாதார் வாசல் மிதிக்க மாட்டேன். வேண்டாம் என்று சொன்னா கோடி ரூபா இருந்தாலும் போக மாட்டேன். அது என்னுடைய தத்தத்தில் இருந்து நான் உள்ளதை சொன்னா நான் விசுவாசமாத்தான் நான் எல்லோருடைய நடப்பேன். எனக்கு யாராவது தீங்கி செய்தால் அவர் கட்டையில போக மட்டும் அவர் நம்பி இருக்கலாம், எங்கேயோ ஒரு இடத்துல அவருக்கு இருக்கன்று சத்தியமா நான் ஓப்பனா சொல்றேன். அவர் எந்த மேடையிலும் அவர் எனக்கு கண்ணு முன்னாலும் நிக்கிறார். ஏனென்றால் நம்பிக்கை துருவம் பண்ணு நான் முழுமையாக நம்புறேன். அடுத்து குடுக்கல் வாங்கல், அது மிக முக்கியம். ஒரு கலைஞருக்கு மிக முக்கியமானது குடுக்கல் வாங்கல். ஒரு மனுஷன் இப்ப நீங்க வாரீங்களம்மா, இந்த ஒரு எடுக்கலாமன்றா, சரி நான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தாருந்தா, நீங்கள் என் மீத வச்சு நம்பிக்கைக்கு தான் தாரு, அந்த நம்பிக்கை உடைச்சு போடக்கூடாது. இன்றைக்கு இல்லை நாளைக்கு நம்பிக்கைனா அது பிடிக்காது. நான் யாருக்கும் சரி, நான் என்னுடைய மண்ணுக்குள்ள புதையும் பெற யாருக்கும் கடன்காரனாக இருக்க மாட்டேன். நல்லபடியா, அப்படியே தொடருங்கள் உங்கள் கொள்கையில். ஆனால் ஒருவருடன் முரண்படாமல் தொடருங்கள். சரி, நல்லபடியம் தான். சரி அண்ணா, இப்ப கலைஞர்களை சரி நீங்க சொல்றதிலே வரும்போது, இங்கே கலைஞர்களுக்கு இடையில் உண்மையில் எல்லோரும் தனித்தனியாக கடைபிடித்தாலும் கலைஞர்களுக்கு இடையே கூட்டான நெருங்கிய ஒற்றுமை என்பது உண்மையில் குறைவாகத்தான் இருக்கின்றது. அது எந்த காலத்திலும் வராது. கலைஞர்கள் ஒற்றுமைப்படுவது என்பது ஒரு காலமும் நடக்கும். அதுக்கு நீங்கள் ஆசைப்படவும் கூடாது. போட்டி அல்லது போட்டி போறாம எல்லாருக்கும் இருக்கு. சாதாரணமாக இப்படி பார்ப்போம், இந்த பேஸ்புக்ல இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், இந்த தத்துவங்கள் எழுதுறதுக்கு தானே, அதுதானே இப்ப கூடி போச்சு. அப்படி என்று ஒரு ஆள் எழுதினாலே அடுத்த நாள் பார்த்தா இன்னொரு தத்துவம் எழுதும். ஒரு நாளும் கலைஞர்கள் ஒற்றுமைப்பட மாட்டார்கள். ஆனால் இந்த கடவுள் தந்ததோ அல்லது போனா காலம் தந்ததோ தெரியாது, உங்கள் உங்கள் கரங்களின் தொலைக்காட்சி இருக்கு. இப்ப உங்களுடைய கரங்களிலே இருக்குது. ஒரு தனி நடிப்பை வச்சுக்கொண்டே நீ உன்னை யாருன்னு இந்த உலகத்தை காட்டலாம். நான் ஆரம்பத்திலே நாடகம் போகும் பொழுதம்மா
கன பேர் இங்கே இருக்கின்ற பல ஜம்பவான்கள் என்று சொல்லப்படுகிறோம். நான் தேவையில்லா வேலை இந்த நியாயம் எப்படி செய்தேன் அப்படி என்னுடைய காது பட பேசியிருக்கின்றார்கள். கவலைப்படவே இல்லை. இன்று அவ்வளோ பேரும் அதே நாடகம் போடுகிறேன். இப்போ ரவி அவர்கள் பெண் படம் போட்டு என்னோட சேர்ந்து நடித்த என்னுடைய உடன்பிறவாத சகோதரன் கிட்டத்தட்ட 300 நாடகம் என்னோட நடித்தாண்டார் ரவி அவர்கள். அந்த ரவி அவர்கள் என்னோட பெண் வேடம் போட்டு நடித்த பொழுது கூட வேறு யாக்கள் பேசினேன் என்ன பெண் வேடம் போட்டு நடிக்கிறார். ஆனால் அவரை நான் கொண்டு போய் ஜெர்மனில் ஏற்றி முடியோம் பல வரவேற்பு கிடைச்சது. ஆனால் அவர்களே இப்போ போடுறேன். அப்ப என்னன்னு கேட்டாமா ஒரு முன்னோடி வேண்டும் சமூகம் பார்க்கல. என்ன தயாரித்து என்ன எழுதியிருந்தார் முகநூலுக்கு மூத்தவன் என்று கவிதை ஒன்று எனக்கு எழுதி அந்த என்ன வாழ்த்து எழுதியிருந்தார். இப்படி என்னுடைய பயணம் போதம்மா நெரிடல் இருக்கவன் இப்போ தாண்டி ஒரு விளையாட்டு போட்டி என்று வைப்போம். அதில் நான் தனியாக ஓடி போனாலும் நடந்து போனாலும் எனக்கு தான் பரிசு. 15 பேரோட நடந்தா தான் என்னுடைய பிறப்பு தெரியும். அதைத்தான் நீங்கள் சொல்லுவீங்க. எல்லோருக்கும் தனித்தனியாக ஊடகம் இருக்குன்னு சொல்லிவிட்டீங்க. இப்படியே தனித்தனியே பயணித்தல் கலைக்கு நல்லமா? இல்லை இல்லை அது என்னடா அது இங்கே கன ஊடகங்கள் சேர்ந்தால் தானே தெரியாமல் போனால் அவர்கள் என்ன செய்யறது? இல்ல அது சரி நீங்க சொல்வது ஆமா. இதே மாதிரி வேட்டி உடுத்து நான் பார்வத்துக்கு தயாராக ஒரு மேடையில் ஏறும் பொழுது ஒரு ஆள் முதுகில் பிடிச்சு தட்டி என்ன உங்கள்கிட்ட உங்களை பாட விட வேண்டாமா அம்மா இப்படி நடந்ததம்மா. நான் என்ன செய்தேன் அங்க உள்ள அந்த உரிமைப்பாளருக்கு தெரிஞ்சிட்டு உரிய நான் எல்லாம் கலட்டி கொண்டு வரேன். நான் சொன்னது ஒன்றும் கலட்டப்படாது ஒருத்தருக்கும் சொல்லாது என்று நான் வீட்டை வந்தேன். நான் சொல்லி இந்த ஆண்டை உரியமைப்பார்கள் நான் அப்படி செய்யேன். ஏனென்றால் ஓகே நான் ஏதோ குற்றம் செய்திருக்கும் போது அப்படியே எடுத்துக்கொள்வோம். நான் வந்துட்டேன். இப்போ அவர்கள் என்ன தேடி வந்தார்கள் நான் போயிருந்தேன். காயங்கள் காயங்கள் இணைச்சு பார்க்கையில் அந்த காயங்கள் இருக்கு. ஆனால் நான் காயத்தை பார்த்து கொண்டு நிற்கிறார்கள். புடம் போட்டால் தான் பொண்ணு அண்ணா அதுதான் சரி. அதெல்லாம் புடம் போட்ட பொண்ணாக மிளிர மின்னும் போது தெரியும் எவ்வளவு வலிகள் எவ்வளவு தீயிட்ட வலிகள் இருந்திருக்கும் என்று. அது இருக்கிடவில்லை. நான் சொல்ல வருவது என்னென்றால் ஒரு இனத்துக்கான கலை வடிவம் முழு முழு வடிவம் பெற வேண்டும் என்றால் கலைஞர்கள் ஏதோ ஒரு இடத்தில் ஒன்றாக சேரத்தான் வேண்டும். அப்படியான ஆரோக்கியமான நிலை கட்டாயம் எனும் போது இருக்கிறதா உங்கள் சமூகத்தில்? அது என்ன இது ஒரு மாடு வரைக்க மற்ற மாடு குறுக்கழுக்கிற மாதிரி கணக்க இருக்குது. இவர்களுக்குள்ளேயே அந்த ஞானம் பெறவன் நானும் நீங்களும் ஒற்றுமையாக இருக்கணும் என்று மனதிலேயே எண்ணிக்கொண்டு பெறவன். இப்ப சில பேர் அங்க வெறையக்கே வேற வெறு வெறண்ட ஒரு கேள்வி கேட்போம் அந்த எண்ணத்தோட வரக்கூடாது. ஒற்றுமை என்ற சொல்லிலே அதெல்லாம் கலைஞ்சு போட்டு இங்க நாங்கள் ஒற்றுமையாக மனதுக்கு ஏன் வரவணும்? இது அங்க வெறையக்கே சொல்லிக்கொண்டு வர்றது அவர் வேண்டாம் அவர் வேண்டாம் மெட்டல் எல்லாரும் பாருங்க வேண்டாம் அங்கேயும் ஒரு ஆட்புறம் தள்ளப்படும். நாங்கள் உள்ளதை சொல்றேன் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இனிமேலாவது நாங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு போட்டு ஒரு அன்பான ஒரு கட்டுக்கோப்பாக தரம் ஒன்று பார்க்கணும். இது ஒன்றுக்கு தானே ஒரு 50,000 அல்லது 5,000 பேர் வருகின்ற இடங்களிலே ஒரு நிகழ்வு கொடுப்பதாக இருந்தால் அந்த நிகழ்வு தரமாயிருக்கும். இப்போ எந்த பிள்ளை என்றதுக்காக கொண்டு வந்து மேடையில் ஏற்றக்கூடாது அல்லது போனால் சாப்பாடு எடுத்து தரவிருந்ததுக்காக வேன் ஓடுறதுக்காக பாட்டு கொடுக்கப்படாது. விளங்கு நம்ம சொல்லணும் கலின்றது வேற என்னுடைய பிள்ளை அந்த இடத்துல பாடுமோ பாடையிலையோ அல்லது பார்த்துட்டு குறைக்கப்படாது. இது ஒரு தரம் இருக்கவன் தரம் சகாதரம் ஒன்று தானே. நான் கூட பல மேடைகளில் தமிழ் ஓகே குறைக்கக்கூடாது. ஏன்னா அந்த மேடை அந்த அளவு பேருக்கும் ஆளுமையாக இருக்கும். சிறப்பு இடங்களில் பாருங்கோ இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கே பின்னால் இனம் போடும் சனத்தை இழுத்து வச்சிருக்கோம். வேண்டாம் நாங்கள் கடைசியில் தான் சில கருத்து சொல்ல போகிறோம். அப்போ அதுக்கு இழுத்து பிடிக்கிறோம்னா எங்களோட கலை தான் அதுக்கு மூலதாரம். நிச்சயமாக தரம் பேணி கலை கொண்டு செல்வதற்கு எங்களுடைய ஆளுமைகள் ஒன்று சேர வேண்டும். இது நாங்கள் வேண்டுகையாக கொடுக்க விடுக்கலாம் இந்த நேரத்தில். சரி என்ன இப்போ ஒவ்வொரு கலைஞனுக்கும் ஒரு கனவு இருக்கும். நிச்சயமாக வருங்கால கனவுன்றது ஒவ்வொரு கலைஞனுக்கும் அத்தியாவசியமானது. என்ன ஏதோ ஒன்றை நோக்கி பயணித்தால் தான் அவனால் வெல்ல முடியும். உங்களது கனவு எதிர்காலத்தில் என்ன செய்து விட்டு உங்கள் அடையாளத்தை நிலைநாட்டி விட்டு போக வேண்டும் என்று நீங்கள் கனவு காண? எப்படித்தான் அடையாளங்களை நாங்கள் பதிச்சாலும் கெம்பத்தா தான் சொல்லும். கெம்பத்தா தான் சொல்லும். அது நீங்கள் பிரான்சில் பிரெஞ்சில் சொல்லும் போது தெரியல. ஏனென்றால் அதை சொல்ல அதாவது வந்து ஒரு மனிதன் வாழ்ந்து கெட்டதை அவனுடைய மரணம் தான் சொல்லும். ஏனென்றா அந்த மரணத்திலே வந்து ஒலி வாங்கி எடுத்துக்கொண்டு இவர் என்ன செய்தார் என்று நெஞ்சார ஒருவன் அழுது சொன்னான் அங்கதான் அவர் நிற்பார். அதான் அந்த பதிவு. அதை விட நாங்கள் இப்படியே பயணம் செய்து கொண்டு போவோம். கலை உலகிலே பயணம் செய்ய அங்கங்கே இதில் தடைகள் இருந்தாலும் அதை நோக்கி அதை விடுத்து எங்களுடைய மண் சார்ந்த எங்களுடைய விடுதலை சார்ந்த எங்களுடைய மக்களுடைய நலன் சார்ந்ததாக தூக்கி இறுதி வரை சுமப்பேன்.
அது இங்க எந்த தடை வந்தாலும் பயப்பட மாட்டேன். அதுல யாருமே ஒண்ணு செய்யல. அதுதான் இரண்டு கட்டால் அவருடைய மடையில் ஏறினார். என்னுடைய வீட்டில இருக்கேன் மடப்பாக்க இல்லையா, அதுலயே நான் இருப்பேன். இரண்டாம் சனம் ஏற்றுக்கொள்றது தயாரா இருக்கு. சனம் சரியான கலை பசியில இருக்கிற மக்கள், கலை பசியில இருக்கு. அந்த கலை பசிய குடுக்கறதுலாம் இருக்குது, ஏற்றுக்கொள்றது விடயங்களை கொண்டு செல்வதில் இருக்கிறது. சரி, அடுத்து நீங்கள் சொல்லணும், நீங்கள் இருந்து இந்த கலையை செய்து சென்று விடுவோம் நாங்கள் எல்லோரும் ஒரு காலகட்டத்தில். இப்போது அடுத்த சந்ததி என்றது இங்கே இரண்டு தலைமுறைகளுக்கும் அதை ஈடு கொடுத்து வாழ வேண்டிய பரிதாப நிலையில் உள்ளார்கள். நாடு சார்ந்தும் ஒரு கலை படைக்க வேண்டும், இங்கே உள்ளவர்களுடன் பழகும் போது இந்த கலை. இப்போ இவர்களது அந்த திருசங்கு சொற்க நிலை என்று சொல்வார்கள், இவர்களை வழிபடுத்துவதற்கு எங்கள் கலை சார்ந்து நீங்கள் என்ன முயற்சிகள் செய்திருக்கிறீர்கள், அதை செய்ய போகிறீர்கள்? அருமையான கேள்வி. இந்த எதிர்கால சந்ததி ஒரு நல்ல நிலையிலே வர வேண்டும் என்றால் அதை முதல் கலை கூடாது தான் செய்ய முடியும். ஏன்னா பிள்ளைகளுக்கு கலை தான் முதல் ஆசை, ஒரு விருப்பம். அது பரத கலை அல்லது போனால் வயலின் அப்படி பின்ன இசைத்துறை இயல் இசை நாடகமாக இருக்கலாம். அங்கேயும் ஒரு ஒற்றுமைத்தன்மை வேணும். ஆனால் இந்த ஒற்றுமைத்தன்மை தான் பெரிய சிக்கலை. நான் தெரிஞ்ச அளவிலே சில ஆசிரியர் மாதிரியே தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த மேடையிலே பரிசு கிடைக்கவில்லை என்று சொல்லி உதாசீனப்படுத்தி போட்டு போன ஒரு பக்குவம் இல்லாத ஆசிரியர் மாதிரி இங்கே இருக்கணும். பெற்றோர்களும் இருக்கிறார்கள். அடுத்து சில சங்கங்களும் உண்மை. அடுத்து சங்கங்கள் இருக்கு. இப்ப இந்த வாரியாலையில் இந்த விளையாட்டு கழகத்துல பாடினவர் அங்க பாடக்கூடாது, அங்க போனா இங்க வரக்கூடாது. இதெல்லாம் ஒரு ஒரு மிக கேவலமான சின்ன ஒரு கலையை ஒரு கலைஞனை கட்டுப்படுத்துவேன். எங்க என்ன கட்டுப்படுத்தணும் பாப்போம். நான் போற பழி சரியா தன்று நான் நாடு கடந்த தமிழர் சில பாடுவேன், நாம் தமிழர்ல பாடுவேன், உலக தமிழ் மொழி அதில் என்ன. நான் வந்து கலைஞனாக என்னுடைய மண்ணுக்கும் மக்களுக்கும் சரியானதை செய்யணும்னு ஆசைப்படுறேன். இதில் எந்த தடை வந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. விளங்குதாம்மா? அதாவது கலை ஒரு ஆனால் ஒரு நீங்கள் சொன்னது போல சகோதரி, இந்த அடுத்த சந்ததியை ஒரு நல்ல மாதிரி தூக்கி சுமந்து அவர்களை பக்குவமாக கொண்டோம். இந்த கலை தான் மிக முக்கியம். அதற்கு இந்த பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அந்த பிள்ளை அந்த மொழியில் ஆடினாலும் வரவேற்கணும், அந்த பிள்ளை ஆடினாலும் வரவேற்கணும். எங்கேயும் அந்த பிள்ளைகளை அந்த நல்ல நிலையில கொண்டு போகணும், ஒற்றுமைப்படுத்தும். ஒற்றுமை என்பது முதலில் மனதளவில் நாங்கள் பக்குவப்பட வேண்டும் இல்லையா. ஒவ்வொருவரை ஏற்றுக்கொள்ளுதலும் மற்றவர்களை எப்படி அவர் என்னுடைய திறமை எப்படி அங்கீகாரம் பெறுகின்றதோ அதற்கு நான் எவ்வளவு ஆவலாக உழைப்பேனோ அது போல மற்றவரின் திறமை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதில் நான் சரியாக இருக்க வேண்டும் இல்லையா. அது வருகின்ற சந்ததியிடம் அது நிச்சயம் இருக்கும் என்ன என்றால் அவர்கள் வளர்கின்ற விதம் வித்தியாசம். குழப்ப நிலையில் இருந்தாலும் எமது கலை அடுத்த கட்டத்துக்கு இன்னும் மெருகேறி இந்த நாட்டு மெருகுகளோடு சேர்ந்து மெருகேறி செல்லும் என்று நாங்கள் நம்புகின்றோம். தொடரையும் காக்க கனிவு கொண்டேன் பரம் தந்து முன்னடிக்கிறாய் இருக்கு என்னை வாழ்விப்பையே, என்னை வாழ்விப்பையே. அகண்ட பரிபூரன் சச்சிதானந்த விமல சுருவா அடியார்களை ஆட்கொள்ளும் ஐயன் இனிமே நின்று கூறுகிறார். வேண்டுவார் வேண்டுவதையும் விமலமுத்தி என்றெல்லாம் உன்னை அழைக்கிறார்களே, அது என் விஷயத்தில் மட்டும் பொய்யானதான் இறைவா. சந்தனமின் குரடுதான் தேர்ந்த காலத்திலும் சந்தனம் குறையா. ஆகவே இச்சத்திய விரதத்தில் இருந்து ஒன்றுமே தவற மாட்டேன், இலட்சிய விரதத்தில் இருந்து ஒன்றுமே தவற மாட்டேன். ஆகவே இப்பேய்கள் வாழும் பிதிர்வரத்தில் பித்தளை போல் நின்று விதத்துகின்றேனே ஐயனே, சகல சோதனைகளுக்கும் உட்படுத்தி விட்ட என்னை இனிமேலாவது அஞ்சாதே என்றுரைக்க வருவாயே. Yeah.
போது வேணா மக்கள் மனங்களில் நிலையான இடம் பிடித்து விட்டீர்கள். அது நீங்காத மிகப்பெரிய விருது. சரி, ஆனால் கலைஞனாக அந்தந்த இடத்தில் அவ்வப்போது ஏதாவது ஒரு விருதோ அல்லது ஒரு பரிசோ அல்லது அங்கீகாரம் கிடைக்கும் போது தான் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்ற உற்சாகம் வேணும். உங்களுக்கு ஏராளமா கிடைச்சிருக்கும், ஒரு கடகடகடன்னு எல்லாத்தையும் சொல்லிடுங்க. அது அது தேவை என்றால் சோர்ந்து போகிற நேரங்களிலே நாங்கள் பாடிக்கொண்டிருக்கின்ற பொழுது கிடைக்கின்ற கரகோஷம் காதுக்கும் அது வழியாக சென்று நெஞ்ச குளிரப்படுத்தி முகப்பொலிவாகும், பாடல் குரல் தெளிவாகும். சில வேளைகளிலே அடைச்சு கொண்டிருக்கிற நேரத்திலும் அந்த கைதட்டு எங்களுடைய அடைப்பையெல்லாம் எடுத்துவிடும். அந்த உற்சாகம் புகழ் தரும் அழகு என்று சொல்வார்கள். அதே போல இந்த விருதுகள் என்பது நாங்களா தேடி போகவில்லை, எங்களுடைய உழைப்புக்கும் எங்களுடைய கஷ்டத்துக்கும் நாங்கள் கலை மீது வச்சிருந்த அசைக்க முடியாத அந்த நம்பிக்கைக்கும் கடவுள் இந்த பிள்ளைக்கு குடன்று சொல்லி வேறொருவர்கள் மூலமாக கொடுக்கப்பட்டது தான் அந்த விருதுகள். இங்கே புலம்பெயர் மண்ணிலே வந்தால் ஒவ்வொரு ஆலயங்களிலும் கூடுதலாக இங்கே விருதுகள் கிடைத்திருக்கிறது. சிதனையா அவர்கள் கலை மண்வாசனை கலைமணி என்று பட்டம் தந்தார். அதுக்கு பிறகு அப்படியே தொடர்ந்து ஜெர்மனிலே தந்தார்கள். எல்லா இடம் தந்து புனர்வாழ்வு கழகம் குறிப்பாக ஒவ்வொரு பட்டங்கள் இருக்கு, அது ஏராளம் இருக்கு. காளிகோயில் ஐயாவும் டி எம் சவுந்தரராஜனுடைய மகனும் இணைந்து பல்கலை வித்தகன் என்றொரு கௌரவம் தந்தார்கள். தமிழர் புனர்வாழ்வு கழகம் நெஞ்சார்ந்த இனிப்பாக ஈழவெளி என்று கௌரவத்தை தந்தார்கள். சச்சிதானந்த ஆசிரியர் பாடசாலை, இந்திய எம்பசி, ஸ்ரீலங்கா எம்பசி எல்லோரும் சேர்ந்து நடத்திய அந்த மாபெரும் விருதிலே இங்கே கலைக்குரிசில் என்றொரு மிகப்பெரிய விருது தந்தார்கள். இந்த விருதுகளுக்கு நான் தகுதியானவனா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அதெல்லாம் தோள்களிலே வந்து இறங்குன்ற பொழுது நிச்சயமாக பயமாயிருக்குது. தோள்களிலே வந்து சேர்கின்ற பொழுது அதை தூக்கி சுமந்து கொண்டு என்னுடைய கலையை சுமக்க டண்டு சுமக்க வேண்டியது. ஏன்னா ஒரு ஒரு தரத்துக்கு நாங்கள் வந்து விட்டவண்டா ஒன்று அதுக்கு மேல போகணும், அதில் அதுலேயே நிற்க போகணும். அதிலே பெரிய சமுதாய பொறுப்பு சுமந்திருக்கிறது. அந்த விருதுக்கு கணக்கு இருக்குது. உன்னுடைய பண்பு சுமந்திருக்கிறது, உன்னுடைய ஒழுக்கம் சுமந்திருக்கிறது, உன்னுடைய நேர்மை சுமந்திருக்கிறது, மண் சார்ந்தது சுமந்திருக்கிறது, மக்களுடைய நலன் சார்ந்து இப்படி பலதையும் சுமந்து கொண்டு என்னுடைய மக்களுக்கான பணி செய்ய வேண்டும் என்று நான் தினமும் நான் வணங்குகின்ற என்னுடைய குலதெய்வம் முருகப்பெருமான் தாயகத்திலும் என்னுடைய சுவாமி படத்திலே அப்பா அம்மான்னு படத்தை தான் மெத்திருக்கின்றேன். நான் எது செய்தாலும் அவருக்கு முன்னால் காசை வச்சுட்டு இப்படி ஆசீர்வாதம் பண்ணி போட்டுத்தான் நான் செய்வது. அவர்களுடைய ஆசீர்வாதம் நான் தாயகத்திலும் சரி இங்கும் சரி நன்னறியோட வாழ்றேன். அது மட்டும் நான் உறுதியாக இந்த இடத்துல சொல்லுவேன். சரி, என்ன நல்ல விடயம். உங்களுடைய கனவுகள் எல்லாம் நன்றாக பலித்து ஈடுற வேண்டும். இன்னும் கலை, நாடகம், இசை, நடிப்பு, குதிசை எல்லாம் உங்களுக்கு தெரியும். எழுத்து துறையில எப்படி உங்கள ஆர்வம்? என்னுடைய கண்ணில் நிறைய படவில்லை. நான் உங்கள் நாடகங்களை நிறைய பார்த்திருக்கின்றேன், நிறைய பாட்டு பார்த்திருக்கின்றேன். கவிதைகள் என்று உண்மையில் ஆலயங்களுக்கு எல்லாம் இந்த பஜனைகள் எழுதி கொடுக்குற பாடல்கள் எழுதி கொடுக்கறது எப்படி ஏதோ ஏதோ எங்கிருந்தோ பெருகுது அப்படி தருங்க. அவ்வளவு என்ன சரி, உங்களிடம் என்னவெல்லாம் இருக்கின்றதோ அதை படைப்பாக வெளியே கொண்டு வருவது உங்களுக்கு ஆர்வம். சரி, அதுக்கான சூழலும் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது, குடும்பமாகட்டும் வெளியே ஆகட்டும். ஓகே, சரி, குடும்பத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்ன குடும்பம் வேண்டா, என்னுடைய மச்சால் அருமையான மனைவி, என்னுடைய நலனே பிள்ளைகளுடைய நலனே என்றுதான் வாழ்கின்றோம். அதிகமாக வெளியிடங்களில் போக மாட்டார். ஏதாவது கொண்டாட்டம் உண்டா சரி, மற்றும்படி ப்ரோக்ராம் என்று என்னை கௌரவித்த இடத்துக்கு கூப்பிடவே நான் கை கேட்டு கும்பிட்டு தான் கூட்டிட்டு போனேன். அது உங்களுக்கு தெரிகிற விருதுதான் வாங்கணும். ஆனால் இந்த விருதுக்கு அவர் தான் ஆணிவேர் இல்லையா? எங்க புராண்டு கேட்காமல் எனக்கு பக்க துணையா இருக்கின்றபடியா அவரும் மற்றது உறவினர்கள் எல்லாருமே வீட்டில் சமநிலை போயிருந்தால்தான் வெளியில் என்னவென்றாலும் நடக்கும் இல்லையா? அடுப்படி விஷயம் முழுக்க அவர்கள்லாம் என்னுடைய மூத்த மகள் முந்தைய ஆரம்பத்தில் என்னுடைய பாடல் பாடியிருந்தார், நடனமும் செய்திருந்தார். பிள்ளைகளின் கலைத்துறை ஆற்றல் எப்படி இருக்கிறோம்? என்னுடைய மகனும் மகள் டான்ஸ் எல்லாம் ஆடுவார்கள். பிறகு திருமணத்துக்கு பிறகு அதை கொஞ்சம்
நிறுத்தியிருக்கின்றார்கள், கொஞ்சம் ஓஞ்சி விட்டார்கள். பேரன் வந்து கீபோர்ட் படிக்கிறார், மிருதங்கம் படிக்கின்றார். அப்படியே போகின்றது. அவர் அவர்களுடைய கலை வாரிசாக யாராவது குடும்பத்திலேயே உருவாகி வருகிறார்களா? உங்களுக்கு பேரன் பெறுவார் மிருதங்கம் வாசிக்கிறார், மற்ற பேர் கூட டான்ஸ் எல்லாம் ஆடுகணும். அவைக்கு தத்தத்தில் இருக்குதானே, அது பெரும் கட்டாயம். சரி, அந்த நிச்சயமாக உங்களுக்கான கலை வாரிசு வீட்டுக்குள்ளேயே உருவாக வேண்டும் என்று நாங்களும் வாழ்த்துகின்றோம். புலம்பெயர் வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், நான் சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். புலம்பெயர் வாழ்க்கை என்பது ஒரு யந்திரம். அந்த யந்திரமான வாழ்க்கைக்குள்ளும் நாங்களும் யந்திரமாக இயங்கினால் வீடு கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்லக்கூடிய ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது. பேராசைப்படுகின்ற பொழுதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வந்து சீரழிஞ்சு போகும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, 1200 ரூபா சம்பளம் எடுத்தவர் வந்து 1200 ரூபா கிரெடி கட்டி கொண்டு வாழினார். மிச்சத்துக்கு ஒரு சீட்டு போடுவோம் என்று வழிகிட்டாலும் அங்கே ஒரு தொய்வு வந்துவிடும். ஒரு அதாவது ஒரு கணக்கு போட்டு வாழ வேண்டும், ஆசைப்படக்கூடாது. அளவுக்கு மிஞ்சி ஆசை வந்து எங்கேயும் ஒரு இடத்தை கொண்டு ஆளை வெளுத்திவிடும். என்றால் இங்கே நல்லவன் யார் என்று கேட்டால் என்னத்தான் சொல்லலாமே தவிர நான் மெட்டவே சொல்ல மாட்டேன். என்னை பொறுத்தவரை ஏனென்றால் ஏமாந்தியது கணக்க விஷயங்கள் ஏமாந்திருக்கலாம். ஆனபடியால் நாங்கள் எதுவும் பக்குவப்பட்டு போகணும், எந்த விஷயம் போனாலும் புலம்பெயர் மண்ணில் ரொம்ப அவதானமாக இருக்கணும். இப்பொழுது அன்புக்குரிய உறவுகளே, இந்த உரையாடல் ஊடாக ஒரு விஷயத்தை பதிவு செய்யலாம் நினைக்கின்றேன். இந்த புலம்பெயர் மண்ணிலே வாழுகின்ற அதிகமானவர்கள் வந்து சம்பளம் வேண்டுகின்ற பொழுது வேலை செய்கிற இடத்திலே ஒரு ரெஸ்டாரண்ட் என்றால் 1200 ரூபா சம்பளம் வேண்டாம், 1000 ரூபாயை செக்காக வேண்டி கொண்டு 200 ரூபாயை கையாள வேண்டது, அல்லது போனால் 500 ரூபாயை கையாள வேண்டினால் இப்பொழுது இந்த கொரோனா காலத்திலே அந்த காசு பெறார். அப்போ ஏற்கனவே இவை அதை கால்குலேட் பண்ணி கொண்டு சீட்டை கட்டி கொண்டு வந்தவைக்கு இப்போ ஒரு இறுக்கம் வந்த உடனே மன இறுக்கம் பெறும். இந்த மன இறுக்கம் வந்த உடனே மனக்குழப்பங்களால் வீட்டில் பிரச்சனை, அங்கே வேறு வேறு திசைக்கு போயிருமாம்மா. வீட்டில் எந்த நேரம் பிரச்சனை அப்படின்னா அங்கே அப்போ ஒரு ஒங்கே ஒரு இடத்தை திருட வேண்டி வரும், இல்லாட்டி அவற்றின் கடன்பட வேண்டி வரும். இப்போ கடன்பட்டா கொடுக்கறதுக்கு இங்கே வருமானம் பெரிய பெரிய பிரச்சனைகளை இன்னும் சந்திக்கிறது. எங்கே வாழ்கின்றோமோ அந்த நாட்டின் ஒழுக்கம், அந்த அரசு எப்படி ஒழுங்கு வகித்திருக்கின்றதோ அதன்படி வாழ்தல் சிறிது கடினமாக இருந்தாலும் அது நிரந்தர பாதுகாப்பான நிச்சயமாக இல்லையா? இல்லை, இதுவும் வரட்டும் அதுவும் வரட்டும் என்று நாங்கள் வெளிக்கிட்டால் இந்த புலம்பெயர் தேசத்தில் ஒன்று எத்தனையோ தற்கொலைகளில் முடிந்திருக்கின்றது, எத்தனையோ குடும்ப பிரிவுகளில் முடிந்திருக்கின்றது. அது புலம்பெயர் தேசத்தில் இருக்கும் நிறைய பேர் அனுபவம் ரொம்ப அவதானமாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு விஷயம் என்னென்றால், ஒரு ஆணாக இருந்தால் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் அவனுடைய உழைப்பில் வாழும், அவன் தான் ஆம்பிடர். என்னை பொறுத்தவரை பகிர்ந்து கொள்ளலாம், மனைவியும் உழைக்கிறான்டா பகிர்ந்து கொள்ளலாம். சிலர் பார்த்தீங்கன்னா குடும்ப பொறுப்பு இல்லாமல் இரவு 1-2 மணிக்கே வீட்டை வருவார்கள், பிள்ளைகளோட சேர்ந்து அங்கே இங்கே 3 பிள்ளைகளோட ஒரு தாய் தனியே இருந்து கஷ்டப்படுவாள் என்றால், நிச்சயமாக சொல்ற இந்த கொரோனா வந்தது வந்து வாழ்க்கையினுடைய சில தத்துவங்களை உண்மைகளை உணர செய்திருக்கு. 3 பிள்ளைகளோட உறுதி தனியே இருந்து இவர் வேலையை போயிடுவார், வந்து பின்னேறம் 2:10 இது பிள்ளைகள் இது 2-3 பிள்ளைகளும் ஒன்று செட்டி ஜாலிகரும் ஒன்று டிவி ரூமேட்டை உடைக்கும் இணைச்சே பார்க்கலாது. ஒரு நாள் நிலுங்கப்பா கடையை போயிட்டு வரண்டு போக இவர் என்ன செய்வார்ன்று கேட்டால் ரெண்டு பேருக்கு அடிச்சு போடுவார், என்ன சத்தம் போடுங்க. ஒரு ஆணால முடியாது, அது ஒரு தாய்மையால தான் முடியும். இது எல்லாம் ஒரு ஆணுக்கு காட்டி கொடுக்கறதுக்காகவும் இப்படி வந்திருக்கிறோம். அப்போ வருங்காலங்களும் சரி, இனி வெறுங்காலங்களிலும் குடும்பங்களை முதல்ல குறைய விடாம பார்க்க வேணும். நாங்கள் என்னென்னா கிடைச்சதை வச்சு தானே வாழலாம். ஓடுவது உழைப்பதெல்லாம் குடும்பத்துக்காக தானே, குடும்பத்தை இழந்து விட்டு பிறகு எதற்கு மிச்சம்? என்ன பண்றது, நான் எல்லாமே என்னுடைய துணைவியா தான் எல்லாம் காசு பிரச்சனை எல்லாம் பாங்க. ஒரு தச்சல ப்ரோக்ராம் வந்து காசு கொடுத்தா இதை வச்சிருங்க, நான் ஒன்றும் இல்லை, நான் ஒரு தண்ணி அடிக்கிறாங்க இல்லை ஒன்றும் இல்லை. அப்ப அவர்கிட்ட தான் கொடுக்குறது. இப்ப நான் ஏனென்றால் ஒருவர் இருக்கணும், ஒரு குடும்பத்தை கொண்டு செய்ய ரெண்டு பக்கம் போனா எல்லாம் நிச்சயமாக குடும்பத்துக்குள் புரிந்துணர்வு என்பது மிக அடிப்படை, அதுதான் வெளி ஒழுக்கத்தையும் பேணுகிறது. நிறைய நல்ல கருத்துக்களை பயன்படுத்தி எங்களுக்கு தந்தீர்கள் இந்திரன்னா. கலைத்துறையாகட்டும், பொது வாழ்க்கையாகட்டும், தனிதம் தனி மனித வாழ்க்கையாகட்டும், எல்லோருக்கும் பயன் தரும் விதமாக இந்த நேர்காணல் நிச்சயம் அமைந்திருக்கும். இன்னும் 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 பல படிகள் தாண்டி புகழின் உச்சிக்கு
செல்ல வேண்டும், சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்று இதழ் TNTR ஊடகம் சார்பிலும் நமது ஊடக குடும்பத்தவர் சார்பிலும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பு உறவுகளே, ஒரு சிறியவனை தேடி வந்த இந்த ஊடகத்துறைக்கு என்னுடைய இருகரம் கூப்பிய நன்றியினை தெரிவித்துக் கொள்வது மட்டுமல்ல, என்னை இந்த கலை உலகில் காலார் நெஞ்சார் உண்மையாக நடப்பதற்கு ஆங்காங்கே இருந்து ஒத்திடம் கொடுக்கின்ற எனது மதிப்புக்குரிய கலை பெருமக்களுக்கும், என்னுடைய நாடகங்கள் என்னுடைய கலை வாழ்க்கைகளுக்கு உறுதுணையாக இருந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய முகப்புத்தக உறவுகளுக்கும் இந்த பார்வையாளர் பெருமக்களுக்கும் நான் கூடான கூடி நன்றி தெரிவிக்கின்றேன். குறைகள் இருந்தால் அதை சுட்டி காட்டுங்கள், அதை விட்டு முகப்புத்தகங்கள் மற்றும் தாறுமாறாக எழுவது என்பது உங்களை நீங்களே தாழ்த்திக் கொள்வது. முகப்புத்தகம் என்பது ஒரு அருமையான பதிவு. அந்த பதிவுகளிலே அவரை பற்றி இவர் எழுதுறது உங்களுடைய படிப்பறிவு இல்லாத விஷயங்களை நாங்கள் அதிலே காட்டக்கூடாது என்றதையும் கூறிக்கொள்ளுகின்றேன். அதாவது என்னுடைய பெரியண்ணா, பெராண்ணா, தயாநிதி அண்ணா, தில்லச்சிவம், இந்த பெருமக்கள் வாழுகின்ற இந்த காலத்திலே நானும் வாழ்ந்திருக்கின்றேன். அதுவும் மதிப்புக்குரிய ரகுநாதன் ஐயா, மறைந்த ரகுநாதன் ஐயா, என்னுடைய ஹரிச்சந்திர மேனண்டம் நான் நடித்து விட்டு அதோடைய என்னட்ட வாழ்ந்து கூப்பிட்டு தண்டு கன்னத்திலே முத்தமிட்டிருந்தார் எச்சில் பட. அவர்களெல்லாம் பெரிய ஜம்பவான்கள். எஸ் கே ராஜன் அவர்கள் வாழ்த்தியிருந்தார்கள். இப்படி பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தோடும் நான் வணங்குகின்ற முருகப்பெருமானுடைய ஆசியோடும் கலைப்பயணம் தொடர்ந்து கொண்டே செல்லும். அதற்கும் இப்படிப்பட்ட அறிவிப்பாளர்கள் சகோதரிகளுடைய அன்பும் எனக்கு நிறைந்திருக்க வேண்டும் என்று நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். நன்றி அண்ணா. மற்றும் ஒரு கலை பயணத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நிச்சயமாக உங்கள் படைப்புகளை எங்கள் ஊடகம் தொடர்ச்சியாக ஒளிபரப்ப தயாராக இருக்கின்றது. இந்த கொரோனா தான் எல்லாவற்றையும் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன தடை விட்டது. தொடர்ச்சியாக எமது ஊடக பயணமும் சீராக நடைபெறும் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது விடைபெற்றுக் கொள்கின்றோம். நேயர்களே, இன்னும் ஒரு யாரோ யாருகிறோம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பான கலைஞரை சந்திப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நல்லது நேயர்களே, உண்மையில் ஒரு சிறப்பான கலைஞர் மயிலையூர் இந்திரன் அவர்களை சந்தித்து உரையாடியதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நிச்சயமாக அந்த கலைஞரின் கலைப்படைப்புகள் மூலம் அவரை நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். ஆனால் இன்று அவரோடு உரையாடியதன் மூலம் அவரது சொந்த வாழ்வில் சுவாரஸ்யமான விடயங்கள், கலை வாழ்வு பற்றிய அவரது அனுபவங்கள், இன்னும் 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 அவரது சர்ச்சைக்குரிய கேள்விகளுக்குரிய பதில்கள் என்று காத்திரமான நிகழ்ச்சியாக இது உங்களுக்கு அமைந்திருக்கும் என்று நம்புகின்றோம். சிறப்பான கலைஞருக்கு இன்னும் இன்னும் அவரது வளர்ச்சி சிகரம் தொட்டு அங்கேயே நிலைத்து நிற்க வேண்டும் என்று இதழ் TNTR குடும்பத்தவர் சார்பில் நாங்கள் வாழ்த்தி நிற்கின்றோம். ஒரு நல்ல கலைஞரை வணங்கி இப்போது நான் விடைபெற இருக்கின்றேன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு கலைஞர், அவருடைய அனுபவங்கள் என்று உங்களோடு நான் பகிர இருக்கின்றேன். இப்போது இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். விடைபெற்றுக் கொள்வது என்றும் உங்கள் அன்பின் அனு. நன்றி, வணக்கம் நேயர்களே.